வாழ்க்கையில் எதுக்குமே தற்கொலை முடிவு கிடையாது. ஆனால் இந்த படத்தோட முடிவு தற்கொலை தான். என்னப்பா அது, ஒரு ஏசி கூட இல்லையா? ஐயா நீ வேற, ஏற்கனவே குளிர் அடிக்குது, உறைஞ்சே செத்துருவோம் போல இருக்கு. என்னடா புது சம்பத்தோடு? அடா ஆமாண்டா, சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி செத்தீங்களோ அப்படி தான் ஸ்பாட் போகிற வரைக்கும் இருப்பீங்க. ஆமாம், இப்படி குளிர் அளவுக்கு எப்படி செத்து? சாப்பிட்லான்னு போனேன், அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்தேன், ஆள் அவுட்டு. ஐயையோ பாவம், சாப்பிட போனதுக்கெல்லாம் செத்துட்டான். ஆமாம், நீ எப்படி போட்டுக்கின? அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். வழக்கம் போல் கிளம்பிட்டு, பாப்பா பாப்பா காஃபி வச்சுருக்கேன், எடுத்துக்குடி. சரி நான் ஆஃபீஸ் போயிட்டுறேன், பாய். பாய். யார் சார், டாக்டரா? டாக்டரா? அதான் சார், பொண்ணு. அது என் பொண்டாட்டிங்க, அவள் தான் எனக்கு எல்லாமே. அன்றைக்கி எங்களுக்கு கல்யாணம் நாள், ஸோ சர்ப்ரைஸாக போகலான்னு சீக்கிரமாக வந்தால் நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இப்படிப்பட்ட நல்ல புருஷனை எப்படி உன்னால் ஏமாற்ற முடிஞ்சிச்சுன்னு கேட்க தோணுது. ஐயோ அப்புறம் என்னாச்சு? வேற என்ன, ரைடு தான். கிச்சனில் தேடினேன், ஸ்டோர் ரூமில் தேடினேன், பெட்ரூமில் தேடினேன், பீரோக்குள்ளே தேடினேன், பெட்டுக்கு கீழே தேடினேன், ஏன் பாத்ரூம்ல கூட தேடினேன், யாருமே இல்லை. அப்பதான் முடிவு பண்ண. உசுரா நினைச்சவள ஒரு நிமிஷத்துல சந்தேகப்பட்டமே. இப்படி இனி அவன் முகத்துல நான் முடிப்பேன். என் காதல் வாழாத இந்த உலகத்துல நான் இனி வாழக்கூடாது, அதனாலதான் முடிவு பண்ண. என்ன நானே எரிச்சேன். ஏன்டா கேள்ட்டுக்க போதி, எல்லா இடத்துலையும் தேடினேன், ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பொழைச்சிருப்பேன் மேடம். ஐயோ வா. டேய் இதுக்குள்ள போடா. உன் மூஞ்சி மூடிட்டு உட்காரு, இங்கே இரு, நான் வரேன். சரி சரி. தம்பி, ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தேன், லாக் ஆகிருந்துச்சுப்பா. லாக் ஆகிருந்துச்சா? அது எப்படி சார்?